ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தகவல் தேடல். ஒரு குடும்பத்துக்கு குழந்தைங்கிறது ஒரு வரம், அடுத்த தலைமுறை. திருமணமாகி ஒரு வருஷம் ஒன்று வருஷத்துக்குள்ள சில பேருக்கு குழந்தை பிறந்துடும். சில பேருக்கு இன்னைக்கு இருக்கிற உணவு பழக்க வழக்கங்கள், காற்று மாசுபாடு, தண்ணீர், இந்த பிரச்சனைனால ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா தான் சில பேருக்கு குழந்தைய பிறக்குது. அப்படி நமக்கு கிடைச்ச குழந்தைய வீட்டுக்குள்ள வெளியில எப்படி பாதுகாப்பா பாத்துக்கிறோங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க மறக்காம தகவல் தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 4வது மாதம் 5வது மாதத்துல குழந்தை தவள ஆரம்பிக்கும். நீங்க வீட்டில் வந்து சமையல் கட்டில் வேலையா இருக்கீங்க, இல்லை ஹாலில் ஏதாவது வேலையா இருக்கீங்க, குழந்தை தூங்கிட்டு இருக்கு அப்படின்னா பெட்ரூம்ல குழந்தை என்ன பண்ணிட்டு இருக்குன்றத நீங்க இங்கே உட்காந்துட்டே பார்க்கலாம். அதுக்குண்டான ப்ராடக்ட் தான் பேபி மானிட்டர். குழந்தை அழுதுச்சு அப்படின்னா நீங்க இங்கே இருந்து குழந்தைய சமாதானப்படுத்தலாம். இது 2-way ஸ்பீக்கர். குழந்தை அழுகிற சத்தம் உங்களுக்கு இங்கே கேட்கும், நீங்க மானிட்டர்லையும் பார்க்கலாம் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்க சமாதானப்படுத்தக்கூடிய ஆடியோவும் குழந்தைக்கு கேட்கும். ஸோ குழந்தை அம்மா பக்கத்தில் இருக்கிற மாதிரியே அது ஃபீல் பண்ணும். நைட் விஷனில் பிளாக் அண்ட் ஒயிட்லையும் மானிட்டர் நமக்கு நல்லா தெரியும். இந்த ப்ராடக்டை பயன்படுத்தி நீங்கள் குழந்தை என்ன பண்ணுதுங்கிறத பார்த்துக்கலாம், சமாதானப்படுத்தலாம், தூங்க வைக்கலாம். இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா தாலாட்டு பாட்டு இருக்கும், அதை கூட நீங்கள் ப்ளே பண்ணி குழந்தைய தூங்க வைக்கலாம். குழந்தை தவழ்ந்து கொஞ்சம் நடக்க ஆரம்பிக்கிறப்ப நம்ம வீட்டில் ஹாலில் டீப்பாய் இருக்குது, டிவி ஸ்டாண்டு, இந்தமாரி எட்ஜிலலாம் குழந்தை இடிக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்படி கண்ணில் இடிச்சிட்டாலோ மூக்கில் இடிச்சிட்டாலோ அது ஒரு பெரிய வேதனையை கொடுக்கும். ஸோ அந்த இதை தடுக்கிறதுக்கு தான் எட்ஜ் கார்டுங்கிறது. நம்ம எல்லா நுனியிலையும் வச்சிட்டோம் அப்படின்னாக்கா இது ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி, குழந்தை இடித்தாலும் அந்த குழந்தைக்கு பஞ்சு மாதிரி தான் இருக்கும், அதனால் இடித்த வழி தெரியாது. இதை நம்ம ரொம்ப சிம்பிளாக இன்ஸ்டால் பண்ணலாம். இதை வாங்கி அதில் ஸ்டிக்கர் இருக்கும், ஸ்டிக்கரை கழட்டி ஒட்டினாலே போதும். இந்த ப்ராடக்டை பயன்படுத்தி குழந்தை கார்னர் எட்ஜில் இடிச்சிக்காம குழந்தைய பத்திரமா பார்த்துங்க. நம்ம வீட்டில் கொஞ்சம் வேலையாக இருக்கிறப்ப குழந்தைங்க தவழ்ந்தோ இல்லை நடந்தோ கதவு கிட்ட போகுது அப்படின்னாக்க, கதவை தெரியாமல் வேகமாக சாத்தினாலோ இல்லை காத்துனால கதவு வேகமாக மூடினாலோ திறந்தாலோ அப்போ குழந்தைய இடிக்க வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு தான் இந்த டோர் கார்டு யூஸ் ஆகுது. இந்த டோர் கார்டை நம்ம மேலே இல்லாட்டி சைடில் வச்சிட்டோம் அப்படின்னாக்க கதவு சாத்துறப்ப குழந்தையோட கை அடிபடாது. இந்த ப்ராடக்டை பயன்படுத்தி குழந்தை கை கதவுல இடிக்காமல் பார்த்துக்குங்க. குழந்தைங்க வீட்டில் சும்மாவே இருக்க மாட்டாங்க. ட்ராயரை ஓப்பன் பண்ணுறது, கேபினை ஓப்பன் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சில முக்கியமான விஷயங்கள் நம்ம வச்சிருப்போம், குழந்தைங்களுக்கு தெரியாது முக்கியமானது. அப்படிங்கிறத திறந்து விளையாடுறப்ப முக்கியமான விஷயங்கள் கீழே வந்து உடஞ்சிட்டாலோ இல்லை காணா போயிட்டாலோ நமக்கு அது ஒரு பெரிய இழப்பாக இருக்கும். ஸோ அதை தடுக்கிறதுக்கு தான் இந்த ப்ராடக்ட். இது ரொம்ப ஈஸிங்க. இதுலேயே ஸ்டிக்கர் இருக்கும், இந்த ஸ்டிக்கரை ஒரு சைடில் ஒட்டிட்டு இன்னொரு சைடில் ஒட்டிடலாம். இது ஒரு புஷ் பட்டன் தான். புஷ் பட்டன் அமைக்கணுங்கனாக்க இது ஓப்பன் ஆயிரும். நம்ம இல்லாதப்ப குழந்தைங்களால கேபினோ ட்ராயரையோ திறக்க முடியாது. ஸோ இதை பயன்படுத்தி உங்கள் முக்கியமான பொருட்கள் கீழே விழுகாமல் காணா போகாமல் இல்லை உடஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. எலக்ட்ரிக்கல் கார்டு, நம்ம மேக்சிமம் எல்லா சுவிட்சையும் மேலே தான் வச்சிருப்போம். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க 2-way சுவிட்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பெட்ரூம்லையும் கட்டலுக்கு பக்கத்தில் வச்சிருப்பாங்க, இல்லாட்டி கீழே வச்சிருப்பாங்க. ஸோ அந்தமாரி சமயத்தில் குழந்தைங்க தவழ்ந்து போயோ நடந்து போயோ தெரியாமல் கூட கையை வைக்கலாம். சில நேரத்தில் குழந்தைங்க உச்சா போயிருப்பாங்க, அந்த ஈரப்பத்தோட போயிட்டு சுவிட்சில் கையை வச்சுட்டாங்கன்னா கரண்ட் சாக்கடிச்சிடும், நமக்கு அது ஒரு பெரிய இழப்பாயிரும். இந்த ப்ராடக்டை பயன்படுத்தி எலக்ட்ரிக்கல் ஆக்சிடென்ட்லேருந்து குழந்தைய நம்ம பாதுகாத்துக்கலாம். எல்லாருமே கிரவுண்ட் ஃப்ளோரில் குடியிருப்போம்னு சொல்ல முடியாது. சில பேர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் குடியிருப்பாங்க, சில பேர் டியூப்ளெக்ஸ் ஹவுஸில் குடியிருப்பாங்க. அப்படிங்கிறப்ப நம்மளையும் மீறி குழந்தைங்க கதவை திறந்து மாடி படிக்கிட்டு வந்துட்டாங்கன்னா அந்த கேப்பில் குழந்தைங்க விழுகாமல் இருக்கிறதுக்கு இந்த சேஃப்டி நெட்டை நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி பால்கனிலையும் இருக்கிற கேப்பில் குழந்தைங்க கீழே உழுவாமல் இருக்கிறதுக்கு இந்த சேஃப்டி நெட்டை நம்ம பயன்படுத்தலாம். இன்றைக்கி இருக்கிற மிஷின் லைஃப்பில் மாதத்துக்கு ஒரு தடவைனாவது மாலுக்கு போகிறாங்க, சினிமா தேட்டருக்கு போகிறாங்க, கோயிலுக்கு போகிறாங்க. ஸோ அப்படி போகிறப்ப குழந்தைங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க. அவங்க பண்ணுற சேட்டை ஓடுவாங்க, விளையாடுவாங்க, நம்மளும் அவங்க பின்னாடியே ஓடணும். இந்த ப்ராடக்டை பயன்படுத்தி குழந்தைங்க பின்னாடியே நம்ம ஓடுறத தடுக்கலாம். உங்கள் கையிலையும் குழந்தை கையிலையும் மாட்டி விட்டீங்க அப்படின்னாக்க 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் இது உங்களுக்கு போகும். ஸோ 2 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே குழந்தை உங்கள் கையில் இருப்பா. இது உள்ளக்க இரும்பு கம்பிலே இருக்கும், பிளாஸ்டிக்கால் கவர் பண்ணியிருப்பாங்க, அதனால் யாரும் கட் பண்ணவும் முடியாது, சீக்கிரமும் உடையாது. இதை பயன்படுத்தி நீங்கள் வெளியே போகிறப்ப உங்கள் குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கங்க. குழந்தைங்க கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் சும்மா இருப்பாங்களா, ஸ்டவ் பக்கத்தில் வருவாங்க, ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுருவாங்க. கேஸ் ஆனில் இருக்குனாக்க வீடு ஃபுல்லாக கேஸ் வந்துடும். அந்த சமயத்தில் ஊதுபத்தி கொளுத்துறோம், நம்ம தீக்குச்சியை பயன்படுத்தினாலோ இல்லை எலக்ட்ரிக்கல் சுவிட்சை நீங்கள் போட்டாலோ கேஸ் எக்ஸ்ப்ளோஷன் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. இந்த ப்ராடக்டை பயன்படுத்தி குழந்தைங்க கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணாமல் நம்ம தடுக்கலாம். பொது இடங்களுக்கு போகிறப்ப இல்லை கல்யாணத்துக்கு போகிறப்ப நாய்ஸ் பொல்யூஷன் இருக்கும், நம்மளோட காதுக்கு அந்த டெசிபிள் தாங்கும், ஆனால் குழந்தைங்க காதுக்கு அந்த டெசிபிள் தாங்காது. ஸோ அப்படிங்கிறப்ப வீட்டில் உங்கள்கிட்ட ஏதாவது ஹெட்செட் இருந்துச்சு அப்படின்னா குழந்தைங்க காதில் மாட்டி விட்ருங்க, அது குழந்தைங்க காதுக்கு பாதிப்பு வராது. குழந்தைங்க கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் ஹைட்டாக வளரணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் நீங்கள் பயன்படுத்தலாம். குழந்தை தொட்டியில் போட்டிருப்பீங்க இல்லையா, அந்த இடத்துல இந்த ப்ராடக்டை மாட்டி விட்ருங்க. குழந்தை ஊஞ்சல் மாரி ஆடலாம், தொங்கி விளையாடுவாங்க. இதனால் குழந்தைங்க கொஞ்சம் ஹைட் வளர வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ சொன்ன ப்ராடக்ட்ஸ்லாம் ஆன்லைனில் கிடைக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் இதோட டைட்டில்லாம் கொடுத்துருக்கேன், நீங்கள் இந்த ப்ராடக்டை வாங்கி பயன்படுத்திக்கோங்க. சந்தோஷமாக இருங்க, சிரிச்சிட்டு இருங்க, குழந்தைங்கள பத்திரமாக பார்த்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்ஸும் எனக்கு அடுத்த வீடியோ பண்றதுக்கு ஒரு உத்வேகமா இருக்கும். நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கிறவங்க மறக்காம தகவல் தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.